குட்டீஸ் குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம யூகேஜில் இந்த வீக்கோட செகண்ட் கிளாஸ் தமிழ் பார்க்க போகிறோம். நேற்று எல்லாரும் ஹோம்ஒர்க் அனுப்பியிருந்தீங்க, ஆனால் ஒரு சிலர் ஹோம்ஒர்க் அனுப்பலை. ஏன் அனுப்பலை? எல்லாருமே ஹோம்ஒர்க் எழுதி அனுப்பிச்சாதான் நம்ம நல்லா மெமரி, அதாவது நீங்கள் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அனுப்பலைன்னா நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையானே மிஸ்ஸுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ என்ன பண்ணணும், எல்லாருமே மிஸ்ஸு சொல்கிறத கேட்டு ஹோம்ஒர்க் பண்ணி கண்டிப்பாக அனுப்பணும். ஓகேவா? நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைங்க இல்லையா, குட் சில்ட்ரன் தானே? ஸோ என்ன பண்ணணும், அப்போது அழகாக எழுதி அம்மா சொல்கிறத கேட்கணும், மிஸ்ஸு சொல்கிறத கேட்கணும். ஓகேவா? ஸ்கூலுக்கு வந்தப்பறம் நம்ம ஜாலியாக இன்னும் நல்லா படிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம போர்ஷனுக்கு போகலாமா? லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், ஓர் எழுத்து சொற்கள் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம், ஆ பார்த்தோம், தீ பார்த்தோம், கோ பார்த்தோம், நீ மா வா வரலும் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு அடுத்தது பாருங்கள், இந்த தா, இது என்ன எழுத்து, தா. தா பக்கத்தில் துணைக்கால் வந்திருக்கு இல்லையா, அப்போ எப்படி சொல்லணும், இழுத்து சொல்லணும். தா, தானா என்ன, ஒரு பொருளை தான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அதனோட மீனிங் தான் தா. வை, வைனா என்ன, ஒரு இடத்துல இப்போ இந்த பொருளை எடுக்கிறோம், இங்கே வைனா இப்படி வைக்கிறோம் இல்லையா, வை, அதுதான் வை. ஓகேவா? அடுத்தது பாருங்க, மை, மைனா கண்மை, மைனா என்ன, கண்மை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கை, கைனா நம்மளோட கை, கைகள் இருக்கு இல்லையா, கைகள், கை. பை, பைனா நம்ம துணியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, பேகு, கடைக்கு போகும்போது அம்மா காய்கறிலாம் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா, அதுதான் பை. தைனா என்னன்னா தமிழ் மாதம் இருக்கு இல்லையா, அதுதான் தை மாதம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம மாதங்கள் படித்தோம்ல, நீங்கள் சொன்னீங்க இல்லையா தை, அந்த தை தான் இது. போ அப்படின்னா என்னன்னா நம்ம போகிறது, போ நீ இங்கிருந்து போ, அங்கே போ, இங்கே அங்கே போன்னு சொல்கிறாங்க இல்லையா அம்மா, அதுதான் போ. ஈ, ஈனா ஈசல் படித்தோம் இல்லையா, ஈ ஈசல், அந்த ஈ இல்லை ஈசல், ஈ இருக்கு இல்லையா, நம்ம முக்கியம் இல்லை பழத்துக்கு மேலெலாம் முக்கியம் இல்லையா, அதுதான் அந்த ஈ தான் இது. ஓகேவா? பழுத்து மேலாம் முக்கியது இல்லையா, அந்த ஈ இது. ஓகேவா? இப்போ அதை தான் மிஸ் உங்களுக்கு இங்கே நோட்டில் எழுதியிருக்கேன். போன வாட்டி நீங்கள் ஆறு ஓர் எழுத்து சொற்கள்னு போட்டு ஆறு எழுதி அமிச்சிங்க இல்லையா, இப்போது அடுத்ததா தா, இது என்னது, தா, தா போட்டு துணைக்கால் தா, இது வை, வை, இது மை, மை, இது கை, காக்காக்கிக்கு எழுதுனீங்க இல்லையா அதில் வரும் இல்லையா, கை. பை, பை, அடுத்தது தை, தை, போ, போ, ஈ, ஈ. ஓகே? ஸோ இதை என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணி எழுதணும். ஆனியா தஃபீம் நேத்து எனக்கு இந்த கிளாஸ் எடுக்கும்போது அந்த பாப்பா ஃபுல்லாக ஆலேருந்து ஈ வரலுமே எனக்கு அழகாக படித்து ஓரல் அமைச்சிருந்தா ஆனியா தஃபீம், வெரி குட்டாக செல்லும். எல்லாருமே அதே மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா வரும். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன பண்ணணும், இன்றைக்கி இந்த ஒன்ல இந்த ஆள்லேருந்து ஈ வரலும் எல்லாரும் கை விரல் வச்சு புக்கில் படித்து அனுப்பணும். ஓகேவா? இது எனக்கு தமிழ் நோட்டில் ஒன் டைம் எழுதி அனுப்பணும். ஓகே? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு குட்டி பாட்டு சொல்லித்தரப்பார், அதாவது உலக நீதி பாடல். என்ன பாடல், உலக நீதி பாடல். இங்கே பாருங்கள், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இங்கே பாருங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னா என்ன, நம்ம படிக்காமல் எப்பவுமே இருக்கக்கூடாது, ஒரு நாள் கூட நம்மளால் படிக்காமல் இருக்கக்கூடாது. இப்போ மிஸ்ஸு ஹோம்ஒர்க் கொடுத்தா என்ன பண்ணணும், நீங்கள் உடனே அதை அம்மா ஃப்ரீயாக, ஏன்னா இப்போ அம்மா வேலையும் செய்வாங்க வீட்டு வேலையை, அம்மா எப்போ ஃப்ரீ ஆவாங்க, மதியமாக ஃப்ரீ ஆகிடுவாங்க. அப்போ உட்காந்து நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக மிஸ்ஸு கொடுக்கறத தினமும் படிக்கணும், தினமும் படித்தே ஆகணும், ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்கவே கூடாது. அதுதான் இங்கே பாருங்கள், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், தினமும் படிக்கணும், படிக்காமல் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். யாரையும் என்ன பண்ணக்கூடாது, பொல்லாங்குன்னா என்ன, கெட்டதாக சொல்லக்கூடாது. ஒருத்தங்களை பற்றி அவன் இப்படி இருக்கா, அவன் இப்படி இருக்கா, இவன் இப்படி பண்ணுறா அப்படின்னு தப்பாக யாரை பற்றியும் நம்ம பேசக்கூடாது, குறை கூறக்கூடாது. ஓகேவா? ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அப்படின்னு என்ன, அம்மா, மாதானா யாரு, அம்மா, அம்மா தானே உங்களுக்கு எல்லாமே செய்கிறாங்க, அம்மா வயிற்றுலேருந்து தானே நம்ம வந்தோம், அம்மாவை எப்படி மறக்கிறோம், மறக்கவே கூடாது, அம்மா தான் எல்லாமே இல்லையா. ஸோ மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், அம்மாவை மறக்கவே கூடாது, அம்மா தான் எல்லாமே அப்படின்ட்டு இந்த லைனில் சொல்கிறாங்க. கரெக்டு தானே, அம்மா தானே உங்களுக்கு எல்லாம் பண்ணுறாங்க, அப்பாவும் பண்ணுவார் ஆனால் அம்மாவும், அம்மா வயிற்றுலேருந்து வந்திருக்கோம் இல்லையா, அம்மா தான்
அம்மாவையும் மறக்கக்கூடாது, அதாவது அப்பாவும் மறக்கக்கூடாது அம்மாவும் மறக்கக்கூடாது. இந்த பாட்டில் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், உனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி தரது அப்பா தான், உனக்கு சேவை உனக்கு என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணுறது அம்மா. ஸோ ரெண்டு பேருமே நம்ம மறக்கக்கூடாது. ஆனால் இதில் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். ஸோ இந்த மூணு லைனையும் நல்லா மெமரி பண்ணி ஓரல் சொல்லி அனுப்பணும். பாருங்கள் எப்படி சொல்லணும், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். திரும்ப சொல்ற பாருங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். ஓகே, இந்த த்ரீ லைனை ஓரல் சொல்லி அனுப்பணும். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன், பாய்.